ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக குமரன் செய்த ஒரு செயல் உலகளவில் பிரபலமாயிருக்கு, அதோட வாழ்த்துக்களும் குவிஞ்ச வண்ணம் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி குமரன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இங்கே பார்ப்போம். நம்ம குமரன் ஒரு சீரியல் நடிகர் மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் மறைமுகமாக பண்ணிட்டு வராரு. அது அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி குமரன் ரீசெண்டாக பண்ண ஒரு நல்ல செயல் மலேசியாவில் இருக்க ஒரு ஸ்கூல் குழந்தைகள் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அதை இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வந்த வீடியோவில் நம்ம நடந்ததை பார்த்துருப்போம். மலேசியாவில் இருக்க ஒரு ஸ்கூலில் வாக் ஃபார் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்க வேண்டாத பிளாஸ்டிக்ல எல்லாம் குழந்தைகள் நீக்கியிருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்லாமல் டீச்சர்னு எல்லாருமே இதில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ண தூண்டினதுக்கு நம்ம குமரனுக்கு தேங்க்ஸும் சொல்லியிருக்காங்க. இது நிறைய குமரன் ஃபேன்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்ல, அதாவது என்ன நடந்துச்சுன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் 25 கிலோமீட்டருக்கு குமரன் மற்றும் அவருக்கு தெரிஞ்ச நபர்கள்லாம் வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இருக்க மண்ணுக்குள்ளே இருக்க பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் நீக்கியிருக்காங்க. ஏன்னா அதை அப்படியே விட்டோம்னா நம்ம மண்ணுக்கும் சரி அதில் வளர்ற தாவரங்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஸோ அதனால் குமரன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த பல பிரபலங்களும் குமரனுக்கு தங்களோட வாழ்த்துக்களை நேர்லேயும் ஃபோன் மூலமாகவும் தெரிவித்தாங்க. இதை அவரே சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் சென்னையில் குமரன் பண்ண விஷயத்தை மலேசியாவை சேர்ந்த ஒரு டீச்சர் பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த விஷயத்தை அவங்க ஸ்கூலில் சொல்லி குழந்தைகள் மூலமாக வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதோட அந்த குழந்தைகளை வச்சு குமரனுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக சில வீடியோஸே வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்தோம். சில வீடியோஸ் தான் நம்ம பார்த்தோம். சில காப்பரேட் பிரச்சனையினால நம்ம எல்லா வீடியோ இங்கே பார்க்க முடியல. சரி, இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் மூலமாக குமரன் நல்ல சீரியல் நடிகருங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதராக மலேசியா வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். குமரன் செய்த இந்த நல்ல விஷயத்தை பாராட்ட நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.